ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகிருக்க தி லெஜ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தி லெஜ் இது 2022 ரிலீஸ் ஆகின ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்ல பிரிட்டனி அஸ்வத் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 26 minutes இருக்குது. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இட்டாலியில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் ட்ரிப் போறாங்க. அங்க போற வழியில ஒரு பிளேஸ்ல நைட்டு எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அந்த டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அது ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை அவன் கொலையும் பண்ணிடுறான். அதை ஹீரோயின் வீடியோ எடுத்துடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் ஹீரோயினை கொல்ல துரத்துறான். ஹீரோயின் ஒரு மலை மேலே ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்க படம் தான் தி லெஜ். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை எங்கேஜிங்காகவே வச்சுக்குது. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக லிப்ஸிங் கூட பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன வேணுமோ அதை சூப்பராக காமிச்சிருக்காங்க. குறிப்பாக ஹில் ஸ்டேஷனை செம்மையாகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆர்ட் டிசைன் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஹீரோயின் அவங்க கிட்ட தப்பிக்கும் போது அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ், லீட் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃப் செம்ம எங்கேஜிங்காக சூப்பராகவே போகுது. கிளைமேக்ஸும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். படத்தில் ரைட்டிங் ரொம்ப சூப்பராகவே எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரொம்ப நல்லாவே எழுதியிருக்கிறதுனால நம்மளால் படத்தில் ஈஸியாக மிங்கிளாகி பார்க்க முடியுது. ஸ்டார்டிங்கில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்படியே போக போக பிக்கப் ஆகி ஒரு தரமான படமாகவே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு அமேசான் ப்ரைம் வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பிளட் இருக்கிற அளவு சீன்ஸ் சிலது இருக்கு, அதனால பார்க்கலாமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.